வானம் எங்கும் உன் பிம்பம். வெல்கம் டு ட்ரெண்டிக் சேனல். இப்போ நீங்கள் பார்த்த மாதிரி ஒரு சிம்பிளான லிரிக்ஸ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி கிரியேட் பண்ணுறேன் சொல்லி தான் பார்க்க போகிறோம். அலைட்மாஸோடைய ப்ரீசெட் லிங்க் அப்புறம் வந்து மெட்டீரியல் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆனால் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிம்பிளான மெத்தட் தான். இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அலைட்மாஸன் ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா பார்க்குறக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ராஜெக்டுக்கான ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் போயிட்டு வீடியோ எக்ஸ்பர்டைஸ் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. நான் பார்த்தேன் அப்படின்னா பேக்ரவுண்ட் இமேஜ் அதெல்லாம் எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல, டேரெக்டாக அந்த டெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு தான் சொல்லி தரப்போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக வந்து ஒரு ஷார்ட் டைமில் முடிஞ்சிடும். ஓகேங்களா, வாங்க ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணுவோம். ப்ராஜெக்ட் நம்ம வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துக்கணும் இந்த லைட் சைடு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இமேஜ் அண்ட் வீடியோ இருக்கும், அதில் போயிட்டு இமேஜ் அப்புறம் பார்த்தீங்கன்னா மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. நான் வந்து டேரெக்டாக டெக்ஸ்ட் மட்டும் ஆட் பண்ணுறேன். இந்த ரைட் சைடு கீழே பார்த்தீங்க அப்படின்னா மூணாவது பிறகு டெக்ஸ்ட் இருக்கும் பார்த்தீங்கன்னா இதான் நினைக்கிறேன், இதான் இதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன லிரிக்ஸ் வேணுமோ அதை நீங்கள் டைப் பண்ணிடுங்க. நான் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து நம்ம சேனல் நேமாக டைப் பண்ணிடுறேன். டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் வந்து ஒரு ஓகே நான் வந்து ஒரு எல்லோ கலர் கொடுத்துறேன். ஓகேவா, எல்லோ கலர் கொடுத்து கொஞ்சம் டார்க் ஆகிட்டேன் சார். ஓகே, ஆரஞ்சு கலர் கொடுத்து டார்க் பண்ணிட்டேன். டார்க் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஃபாண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணுறேன், பியர் அப்படின்னு பீர் அப்படின்னு சொல்லி இந்த ஃபாண்ட்டை நான் செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து பெருசாகிக்கிறேன். ஓகேங்களா, உங்களுக்கு தெரியறதுக்காக நான் வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் கொஞ்சம் பெருசாகிட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டெக்ஸ்ட் எடிட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒவ்வொரு நான் சொல்கிற மாதிரி ஒவ்வொன்றா பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அந்த டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்டர் மட்டும் இருக்க மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கலர் அண்ட் ஃபில் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு வந்து கலர் வேணாம்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இதை கொடுத்துருங்க. ஓகேவா, இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா கலர் எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. பேக் வந்ததுக்கப்புறம் பார்டர் அண்ட் ஷேடோன்னு சொல்லியிருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணப்பறம் இந்த ஸ்டோக்குங்கிறது நீங்கள் எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதில் பார்டர் மட்டும் உங்களுக்கு வந்துடும். ஓகே, அதுக்கப்புறம் மீதெல்லாம் பேக்ரவுண்ட் அப்படியே உங்களுக்கு தெரியும். ஓகேவா, இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் சம்திங் அந்த மாதிரி வச்சுக்கோங்க, ரொம்ப அதிகமாக வைக்காதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே லைனில் கீழே மூணாவது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷேடோன்னு சொல்லி வரும், அதை நீங்கள் எனேபிள் பண்ணிடுங்க. எனேபிள் பண்ணிட்டு லைட்டாக வச்சுக்கோ, ரொம்பலாம் அதிகமாக வேண்டாம். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா ஷேடோ வச்சுருங்க, ஷேடோ வச்சாச்சு. ஓகேங்களா, அவ்வளோதான். இதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. பேக் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ரெண்டு எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, அது என்னன்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்டை கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட்டை கிளிக் பண்ணுறோம், ஆட் எஃபெக்ட் போயிருங்க. ஆட் எஃபெக்ட் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கலர் அண்ட் லைட்டிங்கில் போயிருங்க. கலர் அண்ட் லைட்டிங் போயிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா லாங் ஷேடோன்னு சொல்லி ஒன்று இருக்கும், இங்கே இதுதான் அது லாங் ஷேடோ. ஓகேங்களா, இதை நீங்கள் ஆட் பண்ணிடுறீங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் அதோட கலர் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கலர் சேஞ்ச் பண்ணுவீங்க. ஓகே, அதான் சாரி, இது பிளாக் கலர் தான் டிஃபால்ட்டாக இருக்கும். ஓகே, அதை அப்படியே வச்சுருங்க. அப்புறம் இதோடைய சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 கிலோ வச்சுருங்க, 0.020 வச்சுக்கோங்க. ஓகேவா, ஓகே நான் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வச்சிட்டேன். ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் அது உங்களுக்கு என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்க, ஆங்கிள் ஒரு 100 சம்திங் வச்சிங்கன்னா உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். உங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஒபாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமாக வச்சுக்கோங்க. ஓகே, எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. ஓகேவா, ஒபாசிட்டிங்கிறது அதாவது உங்களுக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து பிளாக் கலராக இருந்தால் நீங்கள் வந்து ஒரு 75 சம்திங் வச்சுங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு 50 சம்திங் இந்த மாதிரி கம்மியாக வச்சுக்கோங்க. ஓகேவா, ஒபாசிட்டி கொடுத்துருங்க. அடுத்து சாலிட் 100 ஃபில்லு வேறு எதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்ல, வேறு எதுவும் சேஞ்ச் பண்ணுறோம், சேஞ்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வேறு எதாவது டிஃப்ரெண்ட்டாகவும் கிடைக்கலாம். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் ஆட் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டிராயிங் எஃபெக்ட். ஓகேங்களா, அது ஆட் எஃபெக்ட் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா டிராயிங் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் டிராயிங் ப்ராசஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்கும், இதை நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. ஓகேங்களா, ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ராயிங் ப்ராகிரஸ்ங்கிறது நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த என்ட்ரு பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டார்ட்டை நீங்கள் எந்த ஒரு சேஞ்சும் பண்ண வேணாம், என்ட்ரு கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃபார்ம் ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு 1 செகண்ட்ஸ், ஓகே ஒன்னில் வேண்டாம், ஒரு 2 செகண்ட்ஸ் சம்திங் உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி கழிச்சு ஒரு கீ ஃபார்ம் ஆட் பண்ணிடுங்க. ஓகேங்களா, ரெண்டு கீ ஃபார்ம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளே அதாவது இந்த எண்டு 0 வைக்கிறீங்க. ஓகேங்களா, எண்டு வந்து 0. ஓகேவா, 0 ஆக்கினா உங்களுக்கு வந்து ப்ளே ஆகும், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து நார்மல், ஓகேவா, இந்த மாதிரி தான் ப்ளே ஆகும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ரெண்டு கீ ஃபார்முக்கு சென்ட்ரல் நீங்கள் வச்சுட்டு சைடில் பாருங்கள், லெஃப்ட் சைடில் இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த கர்வு இது, அந்த கர்வு இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா, அந்த கர்வு இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் மூணாவது இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதை நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஓகேவா, ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் சொல்கிற மாதிரி இது பண்ணுங்கள், அதாவது இந்த பக்கம் ஒன்று இப்படி ஒன்று. ஓகேங்களா, இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எப்படி அனுபவம். ஓகேவா, நான் வீடியோவில் பார்த்த மாதிரி வந்துருச்சு, பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன், அவ்வளோதான். இல்லை அதிலே பார்த்தீங்கன்னா மூணாவது ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணால் அந்த டெக்ஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா அதாவது டபுள் லிரிக்ஸ் ஆட் பண்ணுற அப்படின்னா இது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதாவது ரெண்டு லிரிக்ஸ், அதாவது ரெண்டு வேர்ட். ஓகேங்களா, அந்த மாதிரி ஆட் பண்ணால் இந்த இது ஆட் பண்ணிக்கலாம்.
உங்களுக்கு எதுனாலும் ஓகே ஆக்சுவல் ஆஸ் யூஸ்வல் வழக்கம் போல் இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஆட்டோ பண்ணி நீங்கள் இழுத்து விட்டுருங்க ஓகேவா. வேலை முடிஞ்சது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா. இதே மாதிரி இந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கலாம் ஓகே. இந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம், காப்பி லாயர் கொடுத்துட்டு நீங்கள் எங்கே லிரிக்ஸ் வேணுமோ அடுத்த லிரிக்ஸ் வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் கொடுத்துருங்க ஓகேங்களா. இந்த மாதிரி பேஸ்ட் கொடுத்துட்டு நீங்கள் அடுத்த இது போய் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் ஓகேவா. எடிட் டெக்ஸ்ட் போயிட்டு தமிழ் ஓகே, நான் வந்து தமிழ் கொடுக்குறேன் ஓகே. கொடுத்து நான் ஓகே கொடுத்துட்டேன் ஓகே. இப்போ பாருங்க நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் ரெடி ஆயிடுச்சு. இதே பார்த்தீங்க அப்படின்னா இதோட கலர் சேஞ்ச் பண்ணுறோம் சேஞ்ச் பண்ணலாம். அதாவது ஸ்டோக்கோட கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணலாம். அதாவது அந்த ஸ்டோக் பார்த்தீங்களா இந்த கலர் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுறோன்னா வேறு கலர் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகே. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த கலர் வேணால் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா இன்ஸ்டாகிராம் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டெலகிராம் குரூப் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கங்க. அங்கே வந்து உங்கள் டவுட்டை கேட்கலாம் ஓகேங்களா. கண்டிப்பாக நான் வந்து கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.